வணக்கம் தமிழினமே, நான் உங்கள் ராக் நியூஸ் தமிழா அருண். இன்று இந்த காணொளியில் நாம் காணப்போவது என்னவென்றால், விழுப்புரம் மாவட்டத்தில் உள்ள கண்டாச்சிபுரம் அருகில் உடையநத்தம் என்னும் கிராமத்தில் காட்டுக்குள் நடுவில் இருக்கும் அந்த ஆத்திலியம்மன் கோவிலை பற்றி தான் இந்த காணொளியில் நாம் காணப்போகிறோம். 4 மணி நேரம் அந்த காட்டிற்குள்ளே தான் நடந்து சென்று கொண்டிருக்கிறோம். வாருங்கள் எங்களுடன். நீங்களும் போகும் வழியில் இந்த புற்றை நாங்கள் கண்டோம். இந்த புத்து இந்த கோவில் உருவான காலத்திலிருந்தே உள்ளது என்று இந்த கிராம பொதுமக்களின் ஒரு கருத்தாகவே உள்ளது. நாங்கள் எங்களது பயணத்தை தொடங்கினோம். போகும் வழியெல்லாம் காடுகளும் முட்புதர்களும் மலைகளும் செடி கொடிகளும் இருந்தன. செல்வதற்கே மிகவும் அச்சமாகவும் உள்ளது. ஒரு வழியாக நாங்கள் அந்த மலை காடுகளை தடுத்து அந்த கோவிலுக்கு அருகில் சென்று விட்டோம். இந்த கோவிலின் ஒரு அமானுஷம் என்னவென்றால், கைத்தட்டினால் தண்ணி வருவதுதான் இந்த கோவிலின் அதிசயம். இந்த உலகம் கலியுகம் பிறந்திலிருந்து இந்த காடு உண்டாயிருந்தது. இந்த காட்டில் வந்து மக்கள் தண்ணிக்கு கஷ்டப்பட்டு காட்டெல்லாம் வனவாசமாக தவிச்சிருக்காங்க. அப்போ இந்த கள்ளி மூலித்தில் பெரிய மலை வடிவாரத்தில் மலை சந்திலிருந்து மேலேருந்து வருது, கீழேருந்து வரல, மேலேருந்து வருது. கண்குளிர பார்க்குறோம், கண்குளிர தெரிஞ்சுக்கிறோம். அது அப்படியே இருந்தால் கூட தட்டம்னா வருது தண்ணி. இந்த ஒரு சக்திக்கு உலகம் ஈடே கிடையாது. பார்ப்பவர்களை பிரமிப்பில் ஆழ்த்துகிறது இந்த கோவில். 7 வருடங்களுக்கு ஒரு முறைதான் இந்த கோவிலில் திருவிழா வைப்பார்கள் என்று இந்த கிராம பொதுமக்களின் கருத்தாக உள்ளது. இந்த கோவிலில் நடக்கும் சடங்குகளும் சம்பிரதாயங்களும் எங்களுக்கு ஒரு பயமாகவே இருந்தன. மற்றும் 2 கிலோமீட்டர் தொலைவில் இருக்கிறது இந்த காட்டிற்குள் இந்த கோவில். அப்படிப்பட்ட இந்த கோவிலை காண 2 கிலோமீட்டர் நடைப்பயணம் சென்றுதான் வர வேண்டும். இந்த பூசாரியிடம் கேட்கலாம் இந்த கோவிலை பற்றி. ஒரு குரல் தொட முடியாது, அங்கங்கே உண்டி உடச்சிட்றான், மணி தெரிஞ்சு போடுறேண்ணா. இதில் வந்து அவன் திரும்பி போனால் அவன் குடும்பமே அவுட்டு. அவனை மட்டும் விடாது, அவன் குடும்ப பரம்பரை அடிச்சுட்டு வந்தோம். நாங்கள் வந்து காலங்காலமாக இருந்துருக்கோம் பூசை தரது. நானே வந்துட்டு எதனா இப்போ ஊருக்காரன் வந்து பார்க்குறங்க, வந்து நீ பவுன் வைக்கலாம், நகை வைக்கிறேன், காசு மேலே வைக்கிறாங்க, ஆறு வைக்கிறாங்க, ஐயா வெளியில் மணி வாங்கி வைக்கிறேன், அதெல்லாம் பார்க்குறாங்களா? அதுக்காக யாரும் பார்க்கலாம். நான் அதை எடுத்து மறைச்ச உடனே தண்ணி நான் நீ நைட்டே கொடுத்துருவோம்மா. நம்மளுக்கு இதை மழை வைக்கிறியா, 10 ரூபா கொடுக்குறியா, அது வாங்குறனா? அவருடைய சக்தி அதான். மற்றபடி நீ எதுவும் ஒன்றும் பயன்பட முடியாது. ரோட்டு மார்க்கு தான் இல்லாத கவர்மெண்ட் விட மாட்டாங்க, கோயில் கட்ட விட மாட்டாங்க. யுக ஆரம்பத்தில் வந்து கலியுகத்தின் ஆரம்பத்திலிருந்தே இந்த கோவில் இருக்கிறது என்று இந்த ஊர் மக்களின் கூறினார்கள். இந்த கோவில் ஒரு அமானுஷம் நிறைந்த கோவிலாகவே உள்ளது. இந்த கோவிலுக்கு வர வேண்டும் என்றால் 2 கிலோமீட்டர் தொலைவில் காட்டிற்குள் நடந்துதான் வர வேண்டும். இந்த வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சார் மறக்காமல் ராக் மூஸ் தமிழ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எந்த மாதிரி வீடியோன்னு கமெண்ட் பண்ணுங்கள். ஏதாவது குறை அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்கள். சைனிங் ஆஃப் ராக் மூஸ் தமிழ் அருண்.